ஹாய், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டிஃப்ரெண்ட்டான ஒரு கேக் ரெசிபியை தான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அது என்னென்னா, லெமன் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க, ஒரு பவுலில் அரை கப் போல் தயிர் எடுத்துக்கோங்க. அதில் கால் கப் போல் ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களாக இருந்தால் நீங்கள் முட்டை சேர்த்துக்கோங்க தயிருக்கு பதிலாக. இப்போ இதில் ஒரு கப் போல் மைதா சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எந்த ஒரு கட்டியும் இல்லாத மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் அரை கப் போல் பால் எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதே மாதிரி மிக்ஸ் பண்ணி பாருங்கள். கேக் பேட்டர் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வாட்டரியாகவும் இருக்கக்கூடாது. அதோடய கன்சிஸ்டன்சியில் கரெக்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு கேக் பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ இதில் முக்கால் கப் போல் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் மிக்ஸியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் பவுடர் சுகர், அதை இப்போ சேர்த்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கக்கூடிய பாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எனக்கு அந்த அரை கப் பாலே சரியாக போயிடுச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, பட் ரொம்ப வாட்டரியாக இருந்தால் கேக் பர்ஃபெக்டாக வராது. இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அண்ட் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் லெமன் எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கோங்க. இதோட ஃப்ளேவர் ரொம்ப ஹெவியாக இருக்கும், அதனால தான் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு கேக் டின்ல ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இதில் ஒரு பட்டர் பேப்பரை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயும் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க, ஒரு ஃப்ளேவருக்காக. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த கேக் டின்ல ஊற்றிடலாம். ஊற்றியாச்சு, இப்போ இதை பேக் பண்ணிடலாம். இதை 40 to 50 minutes போல் மீடியம் லோ ஹீட்டில் வச்சு நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 cup விப்பிங் க்ரீம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை 6 to 7 minutes போல் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். சாஃப்ட் பீக்ஸ் வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா பீட் பண்ணியாச்சு. சாஃப்ட் பீக்ஸ் வந்த உடனே நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ இதில் 2 tablespoons அளவுக்கு பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா 1 tablespoon அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 teaspoon அளவுக்கு லெமன் எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மறுபடியும் ஒரு 2 minutes போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு விப்பிங் க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு கேக் ரெடி ஆயிடுச்சு. வாங்க, ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ 10 minutes போல் ரெஸ்ட் விட்டுட்டு இப்போ இதை டீமோல்ட் பண்ணுறேன். மேலே இருக்கிற பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள், கேக் எந்த அளவுக்கு சாஃப்டாக குக்காக இருக்குதுன்னு. இப்போ இதை 2 portions கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை ஒரு பைப்பிங் பேக்கில் நம்ம விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம எந்த ஸ்டார் நாசல்ஸோ இல்லை ரவுண்ட் நாசல்ஸ் எந்த நாசல்ஸ்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நான் க்ரீம் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே தேவைப்பட்டால் நீங்கள் எக்ஸ்ட்ரா க்ரீம் வேண்டும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இதுவே போதும். எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணதுக்கப்புறமா இன்னொரு ஒரு கேக்கை நம்ம இதுக்கு மேலே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த 1 cup விப்பிங் க்ரீமே நம்மளுக்கு இதுக்கு கரெக்டாக இருக்கும், எக்ஸ்ட்ரா தேவையே இல்லை நம்மளுக்கு. இதுக்கு மேலேயும் க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். நான் எக்ஸ்ட்ராவே இதுக்கு மேலே ரொம்ப அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிவிட்டு இதுவும் ஈக்குவலாக இந்த மாதிரி பண்ணிக்கலாம். சைடில் வேணும்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் சைட்லேயும் அப்ளை பண்ணியிருக்கேன் லைட்டாக. இப்போ ஒரு நாசல்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம டிசைன்ஸ் போட்டுக்கலாம். நீங்கள்
நீங்கள் எந்த நாசில்ஸ் யூஸ் பண்ணி போட்டுக்கினாலும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இந்த 1 கப் அளவுக்கு இந்த இருக்கக்கூடிய நம்மளுக்கு அந்த விப்பிங் க்ரீமே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்க்கணும்னு அவசியமே இல்லை. சைடில் எல்லாமும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் செஞ்ச மாதிரியே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கு மேலே லைட்டாக நான் சுகர் பீட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கேக் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.